அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், டிஎன்பிஎஸ்சியில இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருந்தது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு எம்ஏல எக்கனாமிக்ஸ் முடிச்சிருந்தால் நமக்கு வந்து இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள் சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ நம்ம சேனல் அதை பற்றி நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸ் சிலபஸை டீட்டெயில்டா அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிலபஸ் அனாலிசிஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும், ஏன்னா இது புது சிலபஸ் இது. அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இந்த 10 யூனிட்டுக்கும் நம்ம எப்படி சிலபஸ் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லி தந்துடுறேன். எஸ் ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் ஆஸ் யூஷுவல் நமக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் யூனிட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸாம்லையும் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போத் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் ரெண்டையும் சேர்த்து கிளப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நம்ம பார்த்தாலே தெரியும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் உள்ள கான்செப்ட், இதுக்கப்புறம் இது வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ். அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டாமினா எந்த யூனிட்ல இருந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் யூனிட்ல நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு கன்சியூமர் பிஹேவியர், அதுக்கப்புறம் இதுல இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு ப்ரொடியூசர் பிஹேவியர் ஆயிரும். ப்ரொடியூசர் சர்க்கிள் சார் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் ஈவன் காஸ்ட் அனாலிசிஸ் வரைக்குமே நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொடியூசர் பிஹேவியர், அப்புறம் இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அப்போ ஆஸ் யூஷுவல் பார்க்க தான் சிலபஸ் வாஸ்டா இருந்தாலும் இது மூணே செக்மெண்ட் கீழே நம்ம பிரிச்சிடலாம். ஒன்று கன்சியூமர் பிஹேவியர், அடுத்தது ப்ரொடியூசர் பிஹேவியர், அதுக்கப்புறம் ரெண்டும் இன்டராக்ட் ஆகிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க, போத் பர்ஃபெக்ட் அண்ட் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படிங்கிற பட்சத்தில் மோனோபோலி, மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன், ஆலிகோபோலி, இது எல்லாமே வந்துடும். அதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆலிகோபோலி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ரொம்பவே அதிக கொஷின்ஸ் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன புக்கை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ நம்ம சிலபஸ் அனாலிசிஸ், ஏன்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்கும் சிலபஸ் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப எசென்ஷியலான ஒன்று, அதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும் போதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், அந்த 4 ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில், அப்புறம் ரிக்கார்டோ தியரி ஆஃப் ரெண்ட் வந்துடும், மாடர்ன் தியரி ஆஃப் ரெண்ட் வந்துடும், வேஜ், அப்புறம் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட், இது எல்லாமே ட்ரெடிஷ்னலாகவே நமக்கு வந்து கேட்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப பாப்புலரான ஒரு டாபிக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் டெக்ஸ்டைல் அண்ட் ஹேண்ட்லூம், அது போக ரிசர்ச் அசிஸ்டன்ட், அப்புறம் வந்து பிளாக்கல் ஸ்டாட்டிஸ்டியன், இந்த மாதிரி பரீட்சையில் இல்லைனா இந்த எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸில் நம்ம அந்த கொஷின் பேப்பர்லாம் அனாலிசிஸ் பண்ணி பார்த்ததுல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதில் இந்த மாதிரி பேசிக்கான மைக்ரோ எக்கனாமிக்ஸ்லேருந்து ஆன் அண்ட் ஆவரேஜாக 18ல இருந்து 22 கொஷின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது ரொம்ப குரூஷியலான ஒரு யூனிட், சரிங்களா? அதுவும் நமக்கு 200 கொஷின் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு யூனிட்லேருந்து 20 கொஷின் கேட்குறா அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ கண்டிப்பாக அதிக ஸ்கோரிங் ஆப்ஷன்ஸ், மினிமல் ரிவிஷன்ஸ் பண்ண இந்த மாதிரி யூனிட்ஸ் எல்லாம் நல்லா அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மினிமம் மெட்டீரியல் மேக்ஸிமம் ரிவைஸ் பண்ணுறது மட்டும் மெஜாரிட்டியாக வச்சுக்கோங்க. அடுத்தது மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அகெயின் பார்க்க சிலபஸ் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப வாஸ்டான இது. அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக்கல் தியரி, சரிங்களா, அப்புறம் கெய்னீசியன் தியரி ரெண்டையுமே சேர்த்துட்டாங்க, சரிங்களா? கிளாசிக்கல் தியரியும் சேர்த்துட்டாங்க, கெய்னீசியன் தியரியும் சேர்த்துட்டாங்க. அதே மாதிரி கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் கொடுக்கும் போதுல அப்சல்யூட் இன்கம் ஹைபோதசிஸ் வந்துடும், ரிலேட்டிவ் இன்கம் ஹைபோதசிஸ் வந்துடும், அப்புறம் வந்து பர்மனன்ட் இன்கம் ஹைபோதசிஸ் அண்ட் லைஃப் சைக்கிள் ஹைபோதசிஸ், இது எல்லாமே இதில் உங்களுக்கு கவர் ஆயிரும். அது போக உங்களுக்கு ஆக்சலரேட்டர், மல்டிப்ளையர், இது ரெண்டையும் கம்பைண்டா இயங்குற சூப்பர் மல்டிப்ளையர், அப்புறம் பிஸ்னஸ் சைக்கிள். பிஸ்னஸ் சைக்கிள்னு சொல்ல வேண்டாம், நிறைய சன்ஸ்பாட் தியரியில இருந்து ஏகப்பட்ட தியரிஸ் உண்டு. ஸோ பார்க்க சிலபஸ் சிம்பிளா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப டெப்த்தாக நம்ம படிக்கணும். அது போக கண்டிப்பா நேஷனல் இன்கம் வந்து கண்டிப்பா ஒரு 3 கொஷின் எதிர்பார்க்கலாம். அதாவது நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங்ல இருந்து நேஷனல் இன்கம்ல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஜிடிபி, ஜிஎன்பி, இதெல்லாம் ஃபார்முலா பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுல என்னென்ன டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கு நேஷனல் இன்கம் கம்ப்யூட்டேஷன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எப்போதுலேருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அகெயின் இதுல இருந்தும் உங்களுக்கு 18ல இருந்து 22 கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ இதுவும் ஈஸி ஸ்கோரிங் தான், சரிங்களா? சிலபஸ் சின்னதாக இருக்கனால மைக்ரோ மேக்ரோல ஸ்ட்ராங் ஆயிட்டானாலே 40 கொஷின் கேட்குறாங்கன்னா அது ஒரு 35 கொஷின் மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் கன்ஃபார்ம் ஆயிரும், சரிங்களா? இந்த ரெண்டு யூனிட்டையும் சேர்த்து ஒன்று. அடுத்தது மானிட்ரி எக்கனாமிக்ஸ். மானிட்ரி எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாசிக்கல் வியூ, கெய்னீசியன் வியூ, போஸ்ட் கெய்னீசியன் வியூ, அவ்வளோதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் கிளாசிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மணி அப்படின்னா அதில் எப்படிலாம் பணத்தை பிரிக்கிறாங்க, ஃபங்க்ஷன்ஸு, ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸு,
இப்போ குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி, எம்வி இஸ் ஈக்வல் டு பிடி, சரிங்களா? அதாவது இர்வின் ஃபிஷருடைய ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இது பை டிஃபால்ட்டாகவே கிளாசிக்கல் வியூ ஆயிரும். அப்புறம் கேம்பிரிட்ஜ் வெர்ஷன், இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இது வந்துடும். அது போக வந்து உங்களுக்கு கெய்னீசியன் கிரிட்டிக்ஸ் வந்திருக்குது, காம்போனன்ட் ஆஃப் மணி, மணி சப்ளை, M1, M2, M3, M4, M0, அப்புறம் L1, L2, L3, இது எல்லாமே கவர் ஆயிரும். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கும் போச்சுல, உங்களுக்கு பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அதோடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கனெக்ட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது போக வந்து மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட்டோட கிளாசிஃபிகேஷன்ஸ், அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில்ஸு, சரிங்களா? அப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், கமர்ஷியல் பேப்பர்ஸ், இது ரிலேட்டடாக கேட்பாங்க. அது மாதிரி கேபிட்டல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாக செபியை பற்றி கொஷின்ஸ் கேட்கறது, எந்த ஆண்டு செபி நிறுவப்பட்டுச்சு, எப்போ அதுக்கு வந்து லீகல் ஸ்டேட்டஸ் ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி எப்போ கொடுத்தாங்க, இப்போ கரண்டாக செபியோட சேர்மன் யாருங்க, மாதவ் பூமி, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கான்டெம்பரரியும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு செபி இந்த ரிலேட்டடாக ஏஷியாலே ஓல்டஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுவும் ஒரு ஈஸி ஸ்கோரிங் ஆப்ஷன், சரிங்களா? அதுக்கப்புறம் பப்ளிக் ஃபினான்ஸ். ஸோ பப்ளிக் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் மூணே கிளாசிஃபிகேஷன்ஸ் தான், சரிங்களா? பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் ரெவென்யூ, பப்ளிக் டெட்டு, இதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற பட்ஜெட். ஸோ அப்போ இதில் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேனான் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், தியரிஸ் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அதே மாதிரி பப்ளிக் ரெவென்யூன்னு எடுக்கும் போச்சுல டாக்ஸேஷன்ஸ், கேனான் ஆஃப் டாக்ஸேஷன்ஸ், அதே மாதிரி இன்சிடென்ட்னா என்ன, இம்பாக்டா என்ன, ஷிஃப்டிங்னா என்ன அப்படிங்கிறது, எதன் அடிப்படையில் டாக்ஸஸ் ஸ்பிட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட், டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட், ஜீரோ பேஸ் பட்ஜெட், பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட், இந்த மாதிரி இது. அப்புறம் ஃபிஸ்கல் பாலிசி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டரி பாலிசிலேருந்து கொஷின் கேட்டுருக்காங்கன்னா இதில் ஃபிஸ்கல் பாலிசியோட அப்ஜெக்டிவ்ஸ்லாம் கேட்க அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுவும் ஒரு ஈஸி ஸ்கோரிங் ஆப்ஷன்ஸ் தான். இந்த யூனிட்ல, இந்த 10 யூனிட்ல ரொம்ப ஈஸி எதுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐ வில் ஸ்ட்ரெயிட்டவே சே தட் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ். ஏன்னா உங்களுக்கு தியரிஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் ஒரு மச்சில் அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி, ரிலேட்டிவ் இன்கம், ரிலேட்டிவ் கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி, அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்என் ஹெக்ஷகரன் பிரெட்டிலோட தியரி, அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், அன்டாக்டு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், ஐபிஆர்பி, வேர்ல்டு பேங்க் அண்ட் அசோசியேட்டு, ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து டிப்பிக்கலாக உங்களுக்கு வந்து வாட் இஸ் வாட்டுங்கிறது தான். அது டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்லாம் கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ். அதாவது யூனிட் 3, 4, 5 பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தடவை சின்சியராக படித்தாலே போதும், கான்செப்டில் கிளியர் ஆகிட்டா கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். கம்பேரிட்டிவ்லி மைக்ரோ மேக்ரோ கம்பேர் பண்ண முடியல, இதுக்கு நம்ம வந்து குறைஞ்ச எஃபர்ட் போட்டாலே போதும், நல்லா ஒரு தடவை சின்சியராக படிச்சுட்டா கான்செப்ட் கிளியர் ஆயிரும், ஈஸியாக நம்ம ஏடி எக்ஸாம்ஸ் பாஸ் ஆயிடலாம். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவாகவே இந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க, இதில் தான் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே நம்ம ஜிஎஸ்லேயும் இந்தியன் எக்கனாமிக்ஸ் படிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஓரளவு ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது, அது ரிலேட்டடாகவும் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போ இந்த இந்தியன் எக்கனாமிக்ஸ் 1 and 2 படித்தா ஜிஎஸ்ல உள்ள இந்தியன் எக்கனாமிக்ஸ் கவர் பண்ண மாதிரி. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக, அப்புறம் வந்து உங்களுக்கு 5 இயர் பிளான் பத்தி கேட்டிருக்காங்க, அப்புறம் எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் கொஞ்சம் லிட்டில் பிட் ஆன டெவலப்மெண்ட் ஓரியன்டான பாவர்ட்டி, பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம்ஸ் இன் போத் தமிழ்நாடு அண்ட் இது. ஸோ அது போக உங்களுக்கு வந்து மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் த பாப்புலேஷன், சிட்கோ, டிக்கு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் யூனிட்டா கொஞ்சம் வாஸ்டா இருக்குன்னு சொல்லி ரெண்டா ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கமா இந்த இடத்துல ஹிஸ்டரி ஆஃப் எக்கனாமிக் தாட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் ரிமூவ் பண்ணிட்டு இந்தியன் எக்கனாமிக்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இதை நல்லா தரவா படிச்சிட்டிங்கன்னா ஜிஎஸ்ல கேட்கக்கூடிய ஒரு 6-7 கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் உண்டு நமக்கு. ஸோ இந்தியன் எக்கனாமிக்ஸையும் கொஞ்சம் வாஸ்டா இருக்கும், டெய்லி ஒரு 1/2 hour இந்தியன் எக்கனாமிக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? அடுத்தது இப்போ தான் அந்த சர்வீஸ் பேருக்கான சப்ஜெக்ட்லேயே வர போறோம், அசிஸ்டன்ட் ஏர்க்ராஃப்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 8th யூனிட்டும் 9th யூனிட்டும் நமக்கு அப்படியே பிளாக்கல் ஸ்டாட்டிஸ்டியன்ல இருந்த அந்த யூனிட்டை தான் கிளப் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அப்போ இது யூஜி ஸ்டாண்டர்ட்ல தான் கேட்க போறாங்க. அப்போ நமக்கு மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மீன் மீடியன் மோடு, ஜியாமெட்ரிக் மீன் அரித்மெட், அப்புறம் வந்து ஹார்மோனிக் மீன், அப்புறம் மெஷர் ஆஃப் டிஸ்போஷன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன் டிவியேஷன், லொரன்ஸ் கர்வ், இது எல்லாமே இதில் வந்துடும். அப்புறம் அதில் ரிலேட்டிவ் மெஷர்ஸ் பார்க்கணும், அப்புறம் ரெக்ரெஷன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட், ரேங்க் கோரிலேஷன், ஸ்பியர்மேன், அப்புறம் கன்கரண்ட் டிவியேஷன் மெத்தடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம்,
அதுபோக உங்களுக்கு இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஐ சே தட் 9th யூனிட் மைக்ரோ மேக்ரோக்கு அப்புறம் அதிக இம்பார்ட்டன்ட் கொண்ட யூனிட் இதுதான். இதை தான் உங்களுக்கு அந்த சாம்பிளிங் மெத்தடு, டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங், ப்ராபபிலிட்டி, நான் ப்ராபபிலிட்டி எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங், அது போக இதுலேயே உங்களுக்கு வந்து டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், கை ஸ்கொயர், சரிங்களா, சி டெஸ்ட், இது எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆயிரும். அண்ட் சேஞ்சஸும் கொண்டு வந்தது எத்திக்ஸ் அண்ட் ரிசர்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் மெத்தடாலஜியில் ஒரு பகுதி, சரிங்களா. இது வந்து அகெயின் இது ஒரு நமக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி தான், இது வந்து நமக்கு ஒரு பெரிய விண்டு ஃபால் கெயின் மாதிரி தான். ரொம்ப பேசிக்காக கேட்டிருக்காங்க, பேசிக் இன் கம்ப்யூட்டர், ரொம்ப லாஜிக்காக நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜியில் உள்ள செலக்டட் போர்ஷன்ஸை மட்டும் படிச்சுட்டா நிச்சயமாக நம்ம இதில் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அகெயின் ஓவராலாக இஃப் யூ ஆஸ்க் மீ, திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிராக் திஸ் எக்ஸாம், சரிங்களா. இந்த 10 யூனிட்டுமே வந்து ரொம்ப வேகான யூனிட்டு, நிறைய டைம் எடுத்துக்கும் படிக்கிறதுக்கு, கவர் பண்ணுறதுக்கு, ரிவிஷன் பண்ணுறதுக்கு, எல்லாமே இது ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டானது தான். ஸோ படிக்க உட்காரணும்னு நினைக்கிறாங்க, ஸ்கூல் புக்கை பேஸாக வச்சுக்கோங்க, +1 +2 புக்கை பேஸாக வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஆனால் அது மட்டுமே 10 மணி கேட்டிங்கன்னா பத்தாவது தான் நான் சொல்லுவேன், ஏன்னா இது குரூப் ஒன் கேட்டல் சர்வீஸு, அப்போ கண்டிப்பாக கொஷின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 17 வேகன்சிஸ் தான், அப்போ அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஸ்டிஃப் காம்படிஷன்ஸ் இருக்கும். அதுலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போட்டு சர்வீஸ் அடிக்கணும் அப்படின்னா வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த சிலபஸை டீட்டெயில்டாக நம்ம இந்த நேரத்தில் இந்த வாரத்துக்குள்ள இந்த சிலபஸில் எந்தெந்த யூனிட்ல என்னென்ன டாபிக் இருக்குங்கிறத தரவா தெளிவுபடுத்திக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து அடுத்த காணொலியில இந்த யூனிட்டுக்கு எந்தெந்த யூனிட்டுக்கு என்னென்ன புக் படிக்கலாம், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்க்க போறோம், அதே மாதிரி ஸ்டடி டிப்ஸை பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு இது ரிலேட்டடா எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வி ஆர் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ அவுட். ஸோ மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர், நல்லா எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பா அவர் அகாடமிஸ் வித் யூ டு கிராக் யுவர் எக்ஸாம். மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர், ஹாவ் அ கிரேட் டே, தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங்.